லெவன்த் நியூ புக் யூனிட் 3 ஃபர்கெட்டிங் ஃப்ரோஸ் பார்க்கலாம். எழுதினவர் வந்து ராபர்ட் லிண்ட். ஆத்தர் பற்றின டிஸ்கிரிப்ஷன், ராபர்ட் லிண்ட், ராபர்ட் வில்சன் லிண்ட் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு இரிஷ் ரைட்டரு. அவர் வந்து நிறைய கிரேட்டஸ்ட் எஸ்ஏயிஸ்ட் 20th century. அவரோட கெரியரை வந்து ஜேர்னலிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார். அவர் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பென் பண்ணியிருக்காரு. லீடிங் நியூஸ் பேப்பர்ஸு, மெகாசின்ஸு, அது எல்லாமே இது பண்ணியிருக்காரு. டெய்லி நியூஸு, நியூ ஸ்டேட்ஸ்மேன் நேஷன், இது எல்லாமே இவர் பென் பண்ண நிறைய ஆர்டிகல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ், மெகாசின்ஸ் எல்லாமே. டெய்லி நியூஸு, இந்த நியூ ஸ்டேட்மேன் நேஷன், ஹீ ரோட் அண்டர் த சூடோனியம் YY. அவர் வந்துட்டு என்ன சூடோனியமில் எழுதுவார் அப்படின்னா YY. அவரோட எஸ்ஏஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸாகவும் இருக்கும், ரொம்ப ஹியூமரஸ், ரொம்ப சிரிப்பூட்டதாகவும், டிலைட்ஃபுல்லாகவும், அயானிக்கல், அப்படியே வஞ்ச புகழ்ச்சி அணியாகவும், ஒருத்தவங்களை புகழ்கிறது மாதிரி திட்டுறது மாதிரியும், சாட்ரிக்கலாகவும் இருக்கும். ராபர்ட் லேன் வந்துட்டு ஒரு லிட்ரரி டாக்டரேட் வந்து டாக்டரேட் அவருக்கு அவார்ட் பண்ணாங்க குவின்ஸ் யூனிவர்சிட்டியில் பெல்ஃபெஸ்ட்டில் 1947. அவருக்கு வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் வந்துட்டு கொடுத்தாங்க, சில்வர் மெடல் கொடுத்தாங்க சண்டே டைம்ஸில், கோல்டு மெடல் வந்துட்டு பெல்ஸ் லெட்டர்ஸில் லிட்ரஸ்க்காக கொடுத்தாங்க. அவரோட எஸ்ஏ ஃபர்கெட்டிங்கில் ராபர்ட் லேன் வந்துட்டு நிறைய ஹியூமரஸ்ட் லுக்கை வந்துட்டு எடுத்திருக்காரு. நேச்சர் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறக்கிறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்றத பற்றி ஒரு சிரிப்பாக வந்துட்டு இந்த லெசனில் கொடுத்துருக்காரு. அடுத்தது கிளாசரி மீனிங்ஸ் பார்க்கலாம். விண்டேஜ் அப்படின்னா வந்துட்டு ஒரு வைன் ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரொடியூஸ்ட் இன் அ பர்டிகுலர் இயர், ஒரு பர்டிகுலர் இயரில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு வைன் தான் வந்துட்டு விண்டேஜ் அப்படின்றது. ஆன்டிபதினா ஸ்ட்ராங் டிஸ்லைக், சுத்தமாக பிடிக்காது, அதான் வந்து ஆன்டிபதி. ஃபர்ச்சூன்ஸ்னால் வந்துட்டு நிறைய பணம் வச்சுருக்குது. ரிலக்டன்ட்னா பிடிக்காமல் இருக்குது, அன்வில்லிங். டெலிங்குவென்ட்னா வந்துட்டு ஒரு யங் பர்சன், அவர் வந்துட்டு தப்பான விஷயங்களே எப்போ பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்க சின்ன பிள்ளைங்க தான் டெலிக்வென்ட் அப்படின்னு சொல்கிறது. லெக்னன்ட்னா என்னது, பிடிக்காம அன்வில்லிங். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னால் டேரிங் ஆர் ஹீரோயிங் ஹீரோயிக் ஆக்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஃபீட்ஸ், அதாவது ஒரு ஹீரோயிக் ஹீரோ மாதிரி ஆக்ஷன்ஸ் ஃபீட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னு சொல்கிறது. அப்ஸ்ட்ராக்டர்னால் கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு சுற்றி நடக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகுறது, அதான் அப்ஸ்ட்ராக்டர். ப்ரோசாயிக்னால் டல், ரொம்ப டல்லாக இருக்கிறது தான் ப்ரோசாயிக்னு சொல்கிறது. மீடியோக்கர் அப்படின்னா வந்துட்டு நல்லது கிடையாது, ஆர்டினரி, ஆர்டினரியாக இருக்கிறது, ரொம்ப குட்லாம் கிடையாது, சும்மா ஆர்டினரியாக இருக்கிறது தான் மீடியோக்கர். ஃபேலிபிள்னா வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் செய்ய முடிஞ்ச கெப்பாசிட்டி தான் ஃபேலிபிள். சீவ்னா ஸ்ட்ரெயினர் ஆர் ஃபில்டர், ஒரு இதை வந்து ஃபில்டர் பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது, அதான் சீவ். அடாசியஸ்னால் வந்துட்டு போல்ட் அண்ட் டேரிங், ரொம்ப போல்டாக அப்படியே டேரிங்காக தைரியமாக இருக்கிறது தான் அடாசியஸ். எசன்ட்ரிக்னா டெண்டிங் டு ஆக்ட் ஸ்ட்ரேஞ்ச்லி, ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அதான் வந்துட்டு எசன்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறது. இண்டிக்னன்ட்னா ரொம்ப கோபமாக இருக்குது. குவேரிங்னா ட்ரெம்லிங் ஷிவரிங், அப்படியே நடுக்கிறது தான் குவேரிங். வெக்ஸேஷனாக இரிட்டேஷன் அனோயின்ஸ், ரொம்ப அப்படியே எரிச்சலாக இருக்குது தான் வெக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்கெட்ஃபுல்னஸ் ப்ரோஸ் போகலாம். நான் ரீட் த ஹியூமரஸ் எஸ்ஸே ஃபர்கெட்டிங் பை ராபர்ட் லின் அண்ட் ஹிஸ் அனாலிசிஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஃபார் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இன் ஹியூமன்ஸ். இதில் வந்துட்டு ஒரு சிரிப்பான ஒரு எஸ்ஸே ஃபர்கெட்டிங், மறக்கிறத பற்றி ராபர்ட் லின் எழுதியிருக்காரு, இதில் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு அடிப்படை காரணமாக இருக்குது மறந்து போகிறதுக்கு மனுஷங்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். A list of articles lost by railway travelers are now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the present mindedness of their fellows. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ரயில்வே டிராவலர்ஸ் வந்துட்டு விற்கிறாங்க, அது வந்துட்டு கிரேட் லண்டன் ஸ்டேஷனில் வந்துட்டு விற்கிறதுக்காக வந்துட்டு வச்சுருக்காங்க. நிறைய பீப்புள் வந்துட்டு அவங்களோட ஃபெலோஸோட ஆப்சன்ட் மைண்டர்ஸ் மறந்து போகிற அந்த மறதினால் வந்துட்டு அஸ்டனிஷ்டாக இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் த சப்ஜெக்ட், ஹவர் ஐ டவுட் வெதர் இட் உட் பி ஃபவுண்ட் தட் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இஸ் காமன், இட் இஸ் த எஃபிஷியன்சி ரேதர் தென் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் மெமரி தட் கம்பல்ஸ் மை ஒண்டர். மாடர்ன் மேன் ரிமெம்பர்ஸ் ஈவன் டெலஃபோன் நம்பர்ஸ், ஹீ ரிமெம்பர்ஸ் த அட்ரஸஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹீ ரிமெம்பர்ஸ் த டேட்ஸ் ஆஃப் குட் விண்டேஜஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மறதினால் இது பண்ணுறாங்க. மாடர்ன் மேன்லாம் வந்துட்டு டெலஃபோன் நம்பர்ஸை கூட ஞாபகம் வச்சுருப்பாங்க, அட்ரஸ் ஞாபகம் வச்சுருப்பாங்க, நிறைய விண்டேஜஸ் அந்த வின்ஸு சாப்பிட்டவங்க அந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஹி ரிமெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் லஞ்ச் அண்ட் டின்னர், ஹிஸ் மெமரிஸ் க்ரௌடட் வித் த நேம்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்பாலர்ஸ் அண்ட் மர்டரர்ஸ். அவருக்கு வந்துட்டு அந்த மாடர்ன் மேனுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ், லஞ்சுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்குது, டின்னருக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்குது எல்லாமே தெரியும். அவரோட மெமரி வந்துட்டு நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் அப்புறம் கிரிக்கெட்டர்ஸு ஃபுட்பாலர்ஸு மர்டரர்ஸு கொள்ளவங்க எல்லாரோட பேரும் வந்துட்டு ஞாபகம் இருக்கும்.
ஹீ கேன் டெல் யூ வாட் த வெதர் வாஸ் லைக் இன் அ லாங் பாஸ்ட் ஆகஸ்ட் அண்ட் த நேம் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் ஹோட்டல் அட் விச் ஹி ஹேட் அ வைல்ட் மீல் டியூரிங் த சம்மர். ஆனால் அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வந்துட்டு எந்த ஹோட்டலில் இருந்தோம், அங்கே என்ன சாப்பிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன் ஹிஸ் ஆர்டினரி லைஃப் அகெயின் ஹி ரிமெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் தட் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமெம்பர். ஆர்டினரி லைஃப்லேயும் அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு ஞாபகம்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும். How many men in all London forget a single item of their clothing when dressing in the morning? Not one in a hundred. How many men in all London forget a single item of their clothing when dressing in the morning? Not one in a hundred. நூற்றில் வந்துட்டு ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி வந்துட்டு மறந்து போயிடுவாங்க, ஒரு சிங்கிள் ஐட்டம் உங்களோட க்ளாத்திங்கில் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில். பெர்ஹாப்ஸ் நாட் ஒன் 10,000, ஆனால் 100ல் 100க்கு ஒருத்தவங்க தான் அப்படி இருப்பாங்க, 10,000ல் ஒருத்தவங்க அப்படின்றது கிடையாது. ஹவு மெனி ஆஃப் தெம் ஃபர்கெட் டு ஷட் த ஃப்ரண்ட் டோர் வென் லீவிங் த ஹவுஸ். நிறைய பேர் வந்துட்டு வீட்டை வந்துட்டு கதவை வெளில போகிறப்ப கதவை வந்துட்டு பூட்ட மறந்துடுவாங்க, ஸ்கேஸ்லி மோரி தான் அதிகம். அண்ட் ஸோ இட் கோஸ் ஆன் த்ரூ த டே ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ரிமெம்பரிங் டு டூ த ரைட் திங்ஸ் அட் த ரைட் மூமெண்ட் டில் த இட் இஸ் டைம் டு கோ டு பெட் அண்ட் தென் த ஆர்டினரி மேன் செல்டம் ஃபர்கெட்ஸ் டு டேர்ன் ஆஃப் த லைட்ஸ் பிஃபோர் கோயிங் அப்ஸ்டர்ஸ். அப்புறம் அது மாதிரி நிறைய மறதிகள் இருக்கும், பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுவோம். சில பேருக்கு வந்துட்டு அப்ஸ்டேஸ்க்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடும். அது மாதிரி வந்து நிறைய மறதிகள் நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கும். தெர் ஆர் இட் மஸ்ட் பி அட்மிட்டட் சம் மேட்டர்ஸ் இன் ரெக்கார்ட் டு விச் த மெமரி ஒர்த் ஒர்க்ஸ் வித் லெஸ் தேன் இட்ஸ் யூஷுவல் பெர்செப்ஷன் பெர்ஃபெக்ஷன். இட் இஸ் ஒன்லி அ வெரி மெத்தடாலஜிக்கல் மேன் ஐ இமேஜின் ஹூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு டேக் த medicine his doctor has prescribed for him. This is the most surprising because medicine should be one of the easiest things to remember. As a rule, it is supposed to be taken before, during or after meals and the meal itself should be a reminder of it. The fact remains, however, that few but the moral genes remember to take their medicine regularly. Certain physiologists, psychologists tell us that we forget things because we wish to forget them and it may be that it is because of their antipathy to pills and positions that many people fail to remember them at the appointed hours. நிறைய பேர் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க, நிறையா பேர் வந்துட்டு இந்த டேப்லெட்ஸ் போடுறது கூட மறந்துடுறாங்க. சில பேர் தான் வந்துட்டு அதையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. ஏன் அதை வந்து எல்லோரும் மறக்கிறாங்க சாப்பாடுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமா அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்டிபதி, அதாவது வந்துட்டு அது மேலே ஒரு டிஸ்லைக் இருக்கும், அந்த மாத்திரையே சத்தமாக அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ அப்படியே அது அவங்களுக்கு மறந்தே போயிடுது. ஆன்டிபதினா ஸ்ட்ராங் டிஸ்லைக், ஓகேவா, அந்த மாதிரியும் ஆகுது. தட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஹவர் ஹவு இட் இஸ் தட் அ லைஃப் லாங் டிவோட்டி ஆஃப் மெடிசன்ஸ் லைக் மை செல்ஃப் இஸ் இஸ் ஃபர்கெட்ஃபுல் ஆஃப் தெம் அஸ் ஓஸ் ஹூ டேக் தம் most unwillingly. The very prospect of a new and widely advertised cure all delights me, yet even if I have stuff in my pockets I forget about it as the hour approaches at which out to swallow it. Chemists make their fortunes out of the medicines people forget to take. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களாவே மோஸ்ட் அன்வில்லிங், அவங்களுக்கே பிடிக்காம அந்த மாத்திரை வந்துட்டு எடுத்துக்கிறது கிடையாது, அது அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்கெட்ஃபுல்னஸாகவே ஆயிடுது. The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. So common is it that I am always reluctant to trust a departing visitor to post an important letter. So little do I rely on his memory that I put him on his oath before handing the letter to him. As for myself, anyone who asks me to post a letter is a poor judge of character. Even if I carry the letter in my hand, I am always past the first pillar box before I remember that I ought to have posted it. Weary of holding it in my hand, I then put it for safety into one of my packets and forget all about it. After that, it has an unadventurous life till a long chain of circumstances leads to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket. That is, it might be thought must be due to lack of interest in other people's letters, but that cannot be the explanation, for I forget to post some even of the few letters that I myself remember to write. இதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு லெட்டர்ஸை வந்துட்டு எழுதிட்டு அதை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம இன்னொருத்தவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் பண்ண கொடுக்குறோன்னா அவங்க வந்துட்டு அதை பத்திரமா மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றத நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். நம்மளே சில சமயத்தில் நம்ம கொண்டு போகிற லெட்டர்ஸை அந்த போஸ்ட் பாக்ஸ் பில்லரை தாண்டி தான் நமக்கு ஞாபகம் ஒரு கையில் வச்சுருக்கோம் அப்படின்றது. அதை பேக்கெட்டில் வச்சுட்டோன்னா சுத்தமாக ஞாபகமே வச்சுட்டு வராது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது.
As for leaving articles in trains and taxis, I am no great delinquent in such matters. I can remember almost anything except books and walking sticks, and I can often remember even books. Walking sticks, I find it quite impossible to keep. I have an old-fashioned taste for them, and I buy them frequently, but no sooner do I pay a visit to a friend's house or go a journey in a train than another stick is on its way into the world of the lost. I dare not carry an umbrella for fear of losing it. To go through life without ever having lost an umbrella has even the grimmest chawed umbrella carrier ever achieved this. அதாவது வந்துட்டு அவர் நிறைய தடவை வந்துட்டு ட்ரெயின்ஸ்லேயும் டாக்ஸிஸ்லேயும் ஆர்டிகல்ஸ்லாம் மறந்துட்டு போயிருக்காரு. அதாவது ரொம்ப கிரேட் டெலிக்வென்ட் கிடையாது. டெலிக்வென்ட்டாக வந்துட்டு அதாவது யங் பர்சன் தானாகவே வேணுனே வந்துட்டு ராங் செய்கிறது தப்பு செய்கிறது அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் அவர் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்துட்டு அவரோட புக்ஸு ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இதை தான் அவர் மறந்துடுறாரு. வாக்கிங் ஸ்டிக்ஸ் இதை மறந்துட்டால் வேறு இடத்துல போயிட்டு இன்னொன்று வாங்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அம்பர்லாவை மறந்துடுவோம், கொடையெல்லாம் இங்கே அதை வெளியிட்டு போன மறந்துடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கொடையே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஃபியூ ஆஃப் அஸ் ஹவர் ஹாவ் லாஸ்ட் மச் ப்ராப்பர்ட்டி ஆன் அவர் ட்ராவல்ஸ் few of us however have lost much property on our travels through forgetfulness. The ordinary man arrives at this destination with all his bags and trunks safe. The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than the adult who forget things, and that sportsmen have worse memories than their ordinary serious minded fellows. A considerable number of footballs and cricket bats, for instance, were forgotten. This is easy to understand for boys returning from the games have their imagination still filled with the vision of the playing field and their heads are among the stars. நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ட்ராவல் அப்போ வந்துட்டு மறதினால நிறைய திங்ஸை வந்துட்டு இழந்துடுறாங்க. ஆர்டினரி மேன் அப்போ நார்மலான சில பேர் வந்துட்டு அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக சேஃபாக வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துறாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு தொலைஞ்சு போகுது. மோஸ்ட்லி பார்த்தோன்னா வந்துட்டு யங்கர் ஜென்ரேஷன்ஸ் ரொம்ப இளமையானவங்க தான் இந்த புக்ஸு அந்த மாதிரி எல்லா திங்ஸையும் மோஸ்ட்லி தொலைக்கிறது. ஆனால் வயசானவங்களோட இவங்க தான் வந்துட்டு அதிகமாக தொலைக்கிறது. வயசானவங்க மோஸ்ட்லி ரெம்பர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுலேயும் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்களா அவங்க தான் அதிகமாக வந்துட்டு திங்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணுறது மறதினால. ஃபுட்பால்ஸு கிரிக்கெட் பால்ஸு அப்புறம் எல்லாமே வந்துட்டு மறந்துட்டு போயிடுவாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். This is easy to understand for boys returning from the games have their imagination still filled with the vision of the playing field and their heads are among the stars on the or their hearts in boots. As they recall their exploits or their errors, they abstracted from the world outside them. Memories prevent them from remembering to do such a prosaic things as take the ball or the bat with them when they leave the train. Yeah, and அந்த கேம்ஸ் விளையாடுறவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் அதிகமாக தொலைக்கிறாங்கன்னா அவங்களோட இமேஜினேஷன் ஃபுல்லாக நைத்து விளையாண்டு அந்த விளையாண்டு தானே வருவாங்க ட்ரெயினில். விளையாண்டு அந்த ஃபீல்டிலே தான் இருக்கும். எப்படி விளையாடும், நல்லா ஜெயிச்சாலும் ஜெயிச்சதை பற்றி இருக்கும், தோத்தா தோத்ததை பற்றி ஏன் தோத்தோம் அப்படின்றத பற்றி இருக்கும். அந்த மாதிரி அதை பற்றி தான் அவங்களோட திங்கிங் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் பால் எடுக்கணும், பேட் எடுக்கணும் இதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் செஞ்சோன்னு தெரியா, அந்த மாதிரி அதை தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களோட அவங்க எதை ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அதாவது அவங்களோட ஹீரோயிக் ஆக்ட்ஸை மட்டும்தான் வந்துட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அவுட் சைடில் இருக்கிற அந்த வேர்ட்ஸை பற்றி திங்க் பண்ண அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன இந்த ப்ரோசாயிக் திங்ஸ், அதாவது டல்லான ரொம்ப முக்கியமான திங்ஸ் இல்லை பேலு பேட் அதெல்லாம், அந்த மாதிரி வந்துட்டு டல்லான திங்ஸ்லாம் அவங்க ரொம்ப அக்கறை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வேறு வாங்கிக்கலாம் புதுசாக. ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம் லேண்ட். த சேம் மே பி செட் நோ டவுட் ஆஃப் ஆங்கிலர்ஸ் ஹூ ஃபர்கெட் தர் ஃபிஷிங் ராட்ஸ். ஆங்கிலர்ஸ் ஆர் ஜென்ரலி செட் ஐ டோன்ட் நோ வித் வாட் ஜஸ்டிஃபிகேஷன் டு பி த மோஸ்ட் இமேஜினேட்டிவ் ஆஃப் மென் அண்ட் த மேன் ஹூ இஸ் இன்வென்டிங் மேக்னிஃபிகண்ட் லைஸ் ஆன் த ஜர்னி ஹோம் ஆஃப்டர் அ டேஸ் ஃபிஷிங் இஸ் பவுண்ட் டு பி அ லிட்டில் ஆப்சன்ட் மைண்டட் இன் ஹிஸ் பிஹேவியர். த ஃபிஷிங் ராட் ஆஃப் ரியாலிட்டி இஸ் ஃபர்கெட்டன் பை ஹிம் அஸ் ஹி டே ட்ரீம்ஸ் ஓவர் த ஃபியர்ஸ் ஆஃப் த ஃபிஷிங் ராட் ஆஃப் உத்தோப்பியா. Loss of memory is really a tribute to the intensity of this enjoyment in thinking about his day's sport. He may forget his fishing rod as a poet may forget to post a letter because his mind is filled with matter more glorious. அதாவது நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபிஷ் மீன் பிடிக்க போகிறவங்களாம் நிறைய பேர் அந்த ஃபிஷிங் ராடையே வந்துட்டு மறந்துட்டு வந்துடுவாங்க. சில சமயம் அதிகமான மீன் பிடிச்சிட்டாலோ இது பண்ணாலோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ஒரு போஸ்ட்மேன் ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் பண்ண மறந்துடுறாரோ அந்த மாதிரி இவரும் வந்துட்டு ஃபிஷிங் ராடை மீன் பிடிக்க போயிட்டு ஃபிஷிங் ராடை மறந்துடுவார்.
Absent mindedness of this kind seems to be all more but a virtue. The absent minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. Who would have trusted Socrates or Coleridge to post a letter? They had souls about such things. நிறைய ஆப்சன்ட் மைண்டட், அதாவது வந்துட்டு ஃபுல்லாக ஞாபகம் மறதி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு பெஸ்ட்டாக ஆக்கிக்குவாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எதை விட்டோம் அப்படின்றத ரிமெம்பர் பண்ணி பார்க்குறக்கே டைம் இருக்காது. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு மீடியோக்கான ஆர்டினரியாக நடக்கிறது ரொம்ப வெரி குட்லாம் கிடையாது. அந்த மாதிரி சும்மா ஆர்டினரியாக நடக்கிறதுலாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப வெரி குட் மட்டும்தான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஹூட் ஹவ் ட்ரஸ்டட் சாக்ரேட்ஸ் ஆர் கால்ரிஜ் டு போஸ்ட் எ லெட்டர். அவங்க வந்துட்டு சாக்ரேட்ஸையோ இல்லை கால்ரிஜையோ வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்களே பண்ண மாட்டாங்க. த கொஷின் வெதர் த பொசஷன் ஆஃப் அ குட் மெமரிஸ் ஆல் டுகெதர் டிசைரபிள் ஹேஸ் ஆஃபன் பீன் டிஸ்கஸ்ட் அண்ட் மென் வித் ஃபேலிபிள் மெமரிஸ் ஹவ் சம்டைம்ஸ் ட்ரைடு டு மேக் அவுட் அ கேஸ் ஃபார் த சுப்பீரியாரிட்டி. எ மேன் தே சே ஹூ இஸ் அ பெர்ஃபெக்ட் ரிமெம்பரிங் மிஷின் இஸ் செல்டம் அ மேன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தே குவாட் வேரியஸ் கேசஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் மென் ஹூ ஹேட் மார்வலஸ் மெமரிஸ் அண்ட் ஹூ எட் ஹேட் நோ இன்டலெக்ட் டு ஸ்பீக் ஆஃப். ஐ இமேஜின் ஹவர் தட் ஆன் த ஹோல் த கிரேட் ரைட்டர்ஸ் இந்த கிரேட் கம்போசர்ஸ் அண்ட் மியூசிக் ஹவ் பீன் மீன் வித் எக்ஸப்ஷனல் பவர்ஸ் ஆஃப் மெமரி. த போய்ட்ஸ் ஐ ஹவ் நோன் ஹூ ஹவ் ஹேட் பீன் பெட்டர் மெமரிஸ் தேன் த ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஐ ஹவ் நோன். மெமரி இன்டீட் இஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தேர் ஆர்ட். அதாவது ஃபேலியபிள் அப்படின்னா வந்துட்டு ஒரு மிஸ்டேக்காக வந்துட்டு இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களோட மெமரிஸ் வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு சொல்லுமா. சுப்பீரியராக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து ரிமெம்பரிங் மெஷினெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. குட் மெமரி இருக்கிறது வந்துட்டு ஒரு டிசைரபிளான ஒன்று தான். நிறைய சில்ட்ரன் அல்லது மேன் எல்லாருமே வந்துட்டு மார்வலஸ் மெமரிஸ் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேரும் கூட. இமேஜின் பண்ணி பார்த்தா நிறைய வந்துட்டு ரைட்டர்ஸு அதுக்கப்புறம் மியூசிக் இது பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பவர்ஸ் ஆஃப் மெமரி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தவறுகள் அதிகமாக பண்ணுற ஃபேலியபிள் மெமரிஸ் உள்ளவங்க தான் தானாகவே சொல்லிக்கிறாங்க சுப்பீரியராக இருக்கவங்க வந்துட்டு யாருக்கும் அவ்வளோவுக்கும் மெமரிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. On the other hand, statesman seems to have an extraordinary bad memories. Let two statesmen attempt to recall the same event. What happened, for example, at some cabinet meeting, and each of them will tell you that. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிறைய ஸ்டேட்ஸ்மேன்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு பேட் மெமரிஸ் தான், அதாவது நிறைய மறந்து மறந்து போயிடுவாங்க. இப்போ வந்து ரெண்டு ஸ்டேட்மேன் வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பு தப்பாக அக்யூரேட்டாக சொல்ல மாட்டாங்க. அங்கிட்டங்கிட்டன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்களோட மெமரி எப்படி இருக்கும் அப்படின்னா பாதி கட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறத வந்துட்டு அடாஷியஸ் சீவ்னா கட் பண்ணுறது, அடாஷியஸ்னால் அப்படியே எப்படி சொல்லுவாங்க சொல்கிறத வந்துட்டு அப்படியே போல்டாக சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உண்மை அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. The frequency with which the facts in the autobiographies and speeches of statesmen are challenged. ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறாங்கல்ல ஸ்டேட்ஸ்மேன்லாம் அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். வேர்ல்டு வந்துட்டு இது மாதிரி ஒரு அவரை மாதிரி ஒரு ஐடியல் ஸ்டேட்ஸ்மேன் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. நிறைய போயட்ஸ் வந்துட்டு அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஹவ் த ஜீனியஸ் மெமரி ஆஃப் அந்த போயட்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு போயம் எழுதுறவங்களுக்குலாம் நிறைய மெமரிஸ் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க இன்டெலக்ட் அதை ரீகலெக்ட் பண்ணி அவங்க போயமே எழுதுவாங்க. At the same time, ordinary good memory is so common that we regret a man who does not possess it as a eccentric. ஆர்டினரி அட் த சேம் டைம் வந்து ஆர்டினரி குட் மெமரி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்கும். அந்த மேன் வந்துட்டு ரொம்ப எசென்ட்ரிக், அது மாதிரி நல்ல மெமரி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் எப்போயாவது வந்துட்டு இருக்கும். ஐ ஹவ் ஹியர்ட் ஆஃப் அ ஃபாதர் ஹூ ஹேவிங் அஃபர்ட் டு டேக் ஏ பேபி அவுட் ஆஃப் இன் அ பெரம்புலேட்டர் ஹூ வாஸ் டெம்டட் பை த சன்னி மார்னிங் டு பாஸ் ஆன் ஹிஸ் ஜேர்னி அண்ட் ஸ்லிப் இன் டு அ பப்ளிக் ஹவுஸ் ஃபார் அ கிளாஸ் ஆஃப் பீர் லீவிங் த பெரம்புலேட்டர் அவுட் சைட் ஹீ டிஸப்பியர்ட் த்ரூ த டோர் ஆஃப் த சலூன் பார். A little later, his wife had to do some shopping which took her past the public house where to her horror, she discovered her sleeping baby. Indignant at her husband's behavior, she decided to teach him a lesson. அவர் இதில் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்துட்டு அவரோட பேபியை வந்துட்டு ஒரு பெரம்புலேட்டரில் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து பீச் சாப்பிட்டு அவர் மறந்துடுறாரு குழந்தையவே. ஸோ வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அந்த மறந்துட்டு அவர் வந்துடுறாரு. ஒய்ஃப் வந்து அந்த இதுக்கு போகிறாங்க. போகிறப்போ வந்துட்டு சலூன் பாருக்கு போயிட்டு அவர் மறந்துடுறாரு. போகிறப்போ அவங்க பேபி வந்து ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கோபமாயிருது. இண்டிக்னன்ட்னா ரொம்ப ஆங்கிரி ஆகிறது. உடனே இவருக்கு ஒரு பாடம் கட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஷி வீல்ட் அவே த பெரம்புலேட்டர் பிக்சரிங் டு ஹர் செல்ஃப் ஹிஸ் டெரர் வென் ஹீ வுட் கம் அவுட் அண்ட் ஃபைண்ட் த பேபி கான். அவர் வந்துட்டு குழந்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பெரம்புலேட்டரை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க.
அவர் வந்துட்டு மறுபடியும் தேடி வரப்போ அந்த பேபி வந்துட்டு அங்கே இருக்காது. ஷி அரைவ்டு ஹோம் ஆன்டிசிபேட்டிங் வித் ஆங்கிரி ரிலீஷ் த ஒயிட் ஃபேஸ் அண்ட் குயரிங் லிப்ஸ் தட் வுட் சூன் அப்பியர் வித் த நியூஸ் த பேபி ஹேட் பீன் ஸ்டோலன். அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்தோன்னா அந்த நியூஸ் தெரியுது பேபி வந்து திருடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஆர் சார் வேக்சேஷன் வெக்சேஷன் ஹவர் when just before lunch her husband came in smiling cheerfully and asking, well my dear, what's for lunch today, having forgotten all about the baby and the fact that he had taken it out with him. How many men below the rank of a philosopher would be capable of such absent-mindedness of this? Most of us, I fear, are born with prosaically efficient memories. If it were not so, the institution of the family could not survive in any great modern city. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் அவர் வந்து இவங்க ரொம்ப கோமாகவே இருக்காங்க, அதாவது குவேவரிங் லிப்ஸ், அவங்களோட ஒயிட் ஃபேஸாக இருக்குது, லிப்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நடக்கும் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வெக்சேஷன் ரொம்ப கோபமாக இருக்காங்க அவங்களோட குழந்தை காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நார்மலாக வந்துட்டு லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து அந்த பேபியை கூட்டு போனதையும் மறந்துட்டார், விட்டுட்டு வந்ததையும் மறந்துட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஃபிலாசபிளாக இருக்கும், அவங்கள எல்லாருமே வந்துட்டு ஆப்சன்ட் மைண்டட்னஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு பிறக்கிறப்போ நல்லா எஃபிஷியன்ட் மெமரிஸோடு தான் இருந்திருப்பாங்க, ஆனால் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி அவங்க சர்வைவ் ஆகி வர சுச்சுவேஷன் எல்லாமே வந்துட்டு அந்த மெமரி லாஸ் ஆக காரணமாகிது. ஓகேவா, அவ்வளோதான் அந்த லெசன். அதாவது எவ்வளோக்கு வந்து எல்லோரும் மறந்து மறந்து போகிறாங்க லைஃப்பில், ஃபர்கெட்னஸ் அதான் அந்த லெசன். ஹியூமன் மெமரி பிகின்ஸ் டு ஒர்க் வென் த ஃபேட்டஸ் இஸ் ஜஸ்ட் 20 weeks ஓல்டு இந்த மதர்ஸ் வம்ப். ஹியூமன் மனுஷங்களோட மெமரி அதாவது இந்த ஞாபக சக்தி அப்படின்றது வந்துட்டு நம்மளோட கரு வந்துட்டு 20 வீக் ஓல்டாக 20 வாரம் ஆகுறப்பே வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருது. அதை கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கிட்ட அதாவது 20 வீக்ஸ் ஓல்டு ஆகுறப்போ அம்மாவோட கருவில் இருக்கப்போ ஹியூமனோட மெமரி வந்துட்டு வளர ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேவா, அவ்வளோதான் இந்த லெசன். Next lesson, next poem, next video.